இப்போ பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறோம். பிரிஞ்சி இலை ஒரு அஞ்சு போட்டிருக்கோம், ஜாவித்ரி ரெண்டு, பட்டை ஒரு அஞ்சு பீஸ் போட்டிருக்கோம் 2 இன்ச்சு அளவுக்கு, அதுக்கப்புறம் 4 ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கோம், ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய். இப்போ வந்து நான் விதை எடுத்ததை நான் போட்டிருக்கேன், நீங்கள் முழுசாகவே போட்டு அரைக்கலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூனுக்கு சீரகம், ஒன்றரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் மிளகு, ரெண்டு டீஸ்பூன் கிராம்பு. இதை இப்போ நம்ம அப்படியே பொடி பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி மசாலாவுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பொருளில் வச்சு அரை கப் அளவுக்கு பிரியாணி மசாலா பொடி வந்து நம்ம செய்ய முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நம்ம சொல்லியிருக்கிற அளவுலேருந்து நீங்கள் 2 மடங்காக இல்லை 3 மடங்காக நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பிரியாணி மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும். நன்றி.